பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் அன்பான குலகொண்டங்களும் பாலும் தம் சொந்தங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து கேளுங்கள் தரப்படும் என்ற நிகழ்ச்சியை பார்த்து வருகிறீர்கள், பயன்பட்டு வருகிறீர்கள், சில பல கேள்விகளையும் கேட்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு மயமுண்டாவது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போவது சீசர்கள் ஆண்டவராகிய இயேசுவிடம் கேட்ட கேள்விகள் சில. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:3. பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த வசனத்தில் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்று சொல்லி முதலாவது ஒரு கேள்வியும், பின்பு இரண்டு கேள்விகளை இணைத்தும் கேட்கிறதே நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஏற்கனவே என்ன சொல்லினார், 2 இயேசு அவர்கள் நோக்கி, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கழுகாத பிடிக்கெல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தேவாலயத்தின் கட்டடங்களை கொண்டு போய் சுற்றுப்புறத்தை சீசல் காட்டி கொண்டிருக்கும் பொழுது இயேசுவானவர் சீசலுக்கு சொன்ன விஷயம். இங்கே சீசர்கள் கேட்ட கேள்வி, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எப்பொழுது சம்பவம், எப்பொழுது சம்பவிக்கும் என்ற கேள்வியை, அதாவது தேவாலயம் இடிக்கப்படுதல், அது எழுத்தின்படி எடுத்துக்கொள்ளலாம். கிபி 70 ரோமர்களுடைய ஆட்சியிலே தேவாலயம் இடிக்கப்பட்டது, அதாவது ஆண்டவராகிய இயேசு ஆண்டவருக்கு பின்பு 40 கழித்து. அதனாலே இந்த வரலாறு நமக்கு தெரிகிறது. ஓகே, பின்பு அடுத்த கேள்வியை நாம் கவனித்தால், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், அது ஓகே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, வருகை பிளஸ் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, ஆண்டவருடைய வருகை உலகத்தின் முடிவு என்று இணைத்தே கேட்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்கும்போது அடுத்த கேள்வியாக நாம் பார்த்தால், ஆண்டவர் தம்முடைய உலகத்தின் முடிந்தால் அவருடைய ராஜ்யத்தை அமைப்பதற்கு முன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவும் அவ்வாறு சொல்கிறார், 24:27-39 ஆகிய வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. 27 பாருங்க, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷனுடைய வருகை எப்போ இருக்கும், மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல இருக்கும். ரைட், அடுத்த அதே அதுக்கு இன்னும் அது அதே கேள்விக்கு பதில் இன்னொரு பதில் என்ன சொல்கிறார், 37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார காலத்திலும் நடக்கும் என்று அற்புதமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அடுத்தது சொல்றாரு 39 பாருங்க, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள், அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்கும். நோவா காலத்தை சுட்டி காட்டுகிறார் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளமாக. அடுத்து பார்க்கிறோம், நோவாவின் காலத்தில் எப்படி அப்படியே மனுஷகுமார காலத்தில் நடக்கும். அதை சொல்லிவிட்டு சொல்றாரு, ஜலப்பிரளயம் வரும்போது எப்படி கவனிக்காமல் சத்தியத்தை கவனிக்காமல் இருந்தார்களோ அது போல அவர்கள் மனுஷகுமார் காலத்திலும் இப்படி இப்படியாப்பட்ட அடையாளங்களை ஆண்டவர் சீஷர்கள் கேட்டபோது தெளிவாக எடுத்துரைக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டிலே இவற்றை படித்து தியானியுங்கள். இவைகளை நான் சொன்னது போல மணிக்கணக்காக விளக்க முடியும், ஆய்வுகள் இருக்கின்றது, 3 பகுத்து 7 பெருக்கி அவற்றின் ஆழங்கள் மறைப்புள்ள ரகசியங்களை அறியலாம். இவையெல்லாம் உங்களுக்கு அடிப்படையில் சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கேளுங்கள் தரப்படும் இந்த வினாவிடை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றேன். மேற்கொண்டு ஆழங்களை கற்றுக்கொள்ள முடியும், அதற்கு வேறு வாய்ப்புகள் இருக்கிறது என்று உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இன்னொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை மகிழ்ச்சியுடன் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாவதாக. காட் பிளஸ் யூ ஆல்.